ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்முடைய சேனலில் இன்றைக்கு பார்க்க போகின்ற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு இதை வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா சகல செல்வமும் நலமும் உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகுங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய வந்துட்டு எந்தவித பாதிப்பாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளையும் நீங்கள் சேர்த்து பெறலாம். புரட்டாசி மாதம்னாலே நம்மளோட மைண்டுக்கு வர்றது என்னங்க, பெருமாள் தாங்க. பெருமாளுக்கு நம்ம அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்துட்டு விரதம் இருந்து, அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை தழுகை போட்டு பெருமாளை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா அவ்வளவு நன்மைகள் வருங்க. இது காலம் காலமாக நம்ம செஞ்சுட்டு வர ஒரு விஷயம். இந்த முறையிலையும் நம்ம வழிபட்டோம்னா பெருமாளை சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. மிக மிக நன்மை உண்டாகும் இந்த முறையில் நீங்கள் பெருமாளை வணங்கக்குள்ள. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். வருகின்ற சனிக்கிழமை நாளை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. அதுவும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாட்கள். பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே அந்த நாட்களில் பிரதோஷம் சேர்ந்து வந்தாலும் அப்போ நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்யக்குள்ள நமக்கு பல நன்மைகள் உண்டாகுங்க. அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அதில் கூட சேர்ந்து வரக்கூடிய எந்த வித விசேஷமாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம கடவுளை முறைப்படி வணங்கினால். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல தாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நாள். இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு நீங்கள் விரதம் இருந்து தலுகை போட போகிறீங்கன்னா உங்களோட முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அது கூட இந்த விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நன்மைகள் உண்டாகும். இதுக்கு தேவையானது என்னென்னா, கலசம் செய்கிறதுக்கான ஒரு சொம்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது சில்வர் இரும்பு, இதை நீங்கள் தவிர்த்துடுங்க. அந்த சொம்பில் நீங்கள் சுத்தமான தண்ணியை வந்துட்டு நிறைச்சிடுங்க. நிறைச்ச பிறகு ஒரு கைப்பிடி வந்துட்டு துளசியை அதில் நீங்கள் போடுங்க. துளசி அப்படின்னாலே பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். அது கூடவே மஞ்சள், குங்குமம், திருநீர் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சொம்பை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் பழத்துக்கு கீழே வைக்க வேண்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தேங்காயை வச்சுருங்க. தேங்காயை வச்சு முடித்த பிறகு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றணுங்க. அகல் விளக்கு நல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய்யில், இது ரெண்டில் நீங்கள் எதில் வேணால் ஏற்றிக்கலாம். புரட்டாசியில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலையும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பெருமாளோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இப்படி நம்ம செய்யக்குள்ள இது கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானோட வந்துட்டு தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆன்மீகத்தின் ரீதியாக. நீங்கள் வீட்டில் கலசம் வச்சு வழிபட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பச்சரிசி தயிரை வந்துட்டு கலந்து தயிர் சாதம் செஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் தாளிக்கலாம் தேவையில்லை, தாளிக்காமலே நீங்கள் பெருமாளுக்கு வச்சு படைக்கலாங்க. படைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை நிறையா பேருக்கு நீங்கள் தானம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பொங்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட கொடுத்து இதை போய் வெளியில் யார்ட்டையாக கொடுத்துட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு கூடுதல் சிறப்புங்க. இந்த கலச வழிபாடை நம்ம செய்யக்குள்ளே இந்த தானத்தையும் நம்ம செஞ்சோம்னா பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நம்மளால் வந்துட்டு தப்பிச்சு கொள்ள முடியுங்க. அதுதான் இந்த வழிபாட்டோட முக்கிய அம்சம். இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை நாளை தாராளமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை அப்படின்றது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய வந்துட்டு காரியங்கள் அனைத்துமே வந்துட்டு நல்லபடியாக முடியுங்க. அதனால் முழு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செய்யுங்க, நன்மை உண்டாகும். இதோட இந்த பதிவு நம்ம நிறைவுக்கு வந்துட்டோங்க. ஓம் நம சிவாய. சிவய நம என்னம சிவ மசிவயன வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவ.